Hi viewers, this is Visali Beauty and Fashion Oda next video. Now, peel off mask. Okay, peel off mask. We will clean the face. இல்லை காய்ச்சாத பாலோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துட்டு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக. இது எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம ஓப்பன் போல்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின்னு எல்லாமே க்ளீன் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு அந்த பிளாக் பிளாக்காக அந்த நம்மளுக்கு இருக்க ஸ்கின்ல இருக்கிற கண்ணுக்கு மேலேயும் போட்டுக்கலாம். இது டெய்லியுமே கூட இந்த மாதிரி பால் வச்சு நம்ம ஃபேஸ் வந்து டெய்லியுமே வெளியே போயிட்டு வந்தோடனே நம்ம இப்படி க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம மேலே இருக்க டெட் செல்ஸு எல்லாமே வந்துடும். எப்போவுமே இப்படி அப்பர் பொசிஷன்லேயே பண்ணுங்கள். இது ஒரு 10 நிமிஷம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே நல்லா இறங்கும், உங்களுக்கு ஸ்கின்னும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஆயிரும். அப்படியே கழுத்துக்கும் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. இருக்கிற பால்லாம் ஃபுல்லாகவே நம்ம இதே ஒரு பேக் மாதிரி ஆகும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், உங்களுக்கு அந்த மேலே இருக்க நம்ம இப்போ ஃபேஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நம்ம அழுக்கெல்லாம் இதுலேயே வந்துடும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம எவ்வளோ தான் சோப் போட்டோ ஃபேஸ் வாஷ் போட்டு க்ளீன் பண்ணாலும் இந்த மில்கில் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது. க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க, ஒரு 15 மினிட்ஸோ ஒரு 5 மினிட்ஸோ அப்படியே விட்டுருங்க. அந்த பால் போட்டு தொடச்சதை வந்து ஃபஸ்ட் அப்புறமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது இப்போ பார்த்திங்கன்னா பவுலில் ஒரு ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸை வந்து நான் ஊற்றுறேன். லெமன் ஜூஸ், தக்காளி ஜூஸ், தக்காளி ஜூஸையும் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் போதுங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட காஃபி பவுடரும் ஒரு ஸ்பூன், காஃபி பவுடர், லெமன் ஜூஸ், தக்காளி ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி நான் ஏன் பால் போட்டு நல்லா தொடச்சிட்டேன்னா, உங்களுக்கு ஸ்கின் வந்து சாஃப்டாக ஆகும், உள்ளே இருக்க டெட் ஸ்கின்லாம் கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அந்த பீல் ஆஃப் மாஸ்க் போட்டிங்கன்னா அந்த டெட் ஸ்கின்லாம் நம்ம பீல் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, டைரெக்டாக போட்டிங்கன்னா சில ஸ்கின்னுக்கு வந்து எரிச்சலாக இருக்கும். நம்ம பால் போட்டு நம்ம சாஃப்ட்னஸ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னாவே பால் போட்டாவே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பால் போட்டு அந்த சாஃப்ட்னஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா, லைம் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், தக்காளி ஜூஸு, காஃபித்தூள். காஃபித்தூள் எதுக்கு போடுறோன்னா, நம்ம இருக்கிற டேன்லாம், நம்ம வெளியே போயிட்டு வந்திருப்போம் அந்த டேன்லாம் இருக்கும், நம்ம பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து காஃபித்தூள் வந்து ரிமூவ் பண்ணிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பீல் ஆஃபுக்கு வந்து எவ்ரி கோல்ட் ஆஃப் பீல் அந்த இது வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஒரு திக்கோட்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து இந்த ஸ்கின் டைப் தான் பண்ணணும், அந்த ஸ்கின் டைப்லாம் பண்ணணும் இல்லை, எல்லாருமே பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அந்த பேஸ்ட்டும் அந்த ஜூஸும் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
திக் கோட் அந்த ஸ்க்ரீமும் அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா மிங்கில் ஆயிடணும். இந்த பதத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு ப்ரஷ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிடலாம். கண்ணு தவிர நல்லா திக்கோட்டாகவே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பீல் பண்ண முடியும் உங்களால். பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட் இப்படி நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் நல்லா காஞ்சி அந்த பீல் பண்ணுற இது வரும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் பீல் பண்ண முடியாது உங்களால். ஓகே, ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப அப்படியே டைட்னஸ் பிடிக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இதில் நம்ம லைம் ஜூஸையும் இதுவும் தக்காளியும் காஃபி தூள் எதுக்கு போட்டிருக்கோன்னா இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்கின் அந்த டார்க் மார்க்ஸு எல்லாமே இதில் ரிமூவ் பண்ணிடும். லைம் ஜூஸ் ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி தக்காளியும் வந்து ரொம்ப நல்லது. தக்காளி ஜூஸ்லாம் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. ஓகேங்களா? அதனால் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து போட்டுட்டு நம்ம உரிக்கும் போது எல்லாமே டார்க் பார்ட்ஸ் எல்லாம் அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதோட உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கும். ஓகேங்களா? இது இப்படியே விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்ட அப்புறம் பீல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரைனஸ் ஆயிடுச்சு. இப்படி தொட்டிங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பீல் ஆஃப் பண்ண முடியும். இப்போ பீல் ஆஃப் பண்ணலாம். பீல் ஆஃப் பண்ணுறப்போ வந்து இப்படி இந்த பொசிஷனில் வேண்டாம், இங்கேருந்து நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆஃப் பண்ணுங்க. திக் கோட் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த பீல் ஆஃப் சின்ன சின்னதாக வராது. அப்படியே ஃபேஸ் மாஸ்க் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. நான் லைட் கோட் கொடுத்தனால இப்படி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பீல் ஆஃப் பண்ண முடியும். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்கின் எவ்வளோ ஷைனிங்காக அந்த டார்க்னஸ்ஸாக பிரைட்டாக இருக்குன்னு. ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓரளவுக்கு எடுத்துட்டேன் கிளியராக. மிச்சம் மீதி இருக்கிறது வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கனாவே போயிடும். ஆனால் பீல் ஆஃப் பண்ணிட்டு எடுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். இல்லைன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். ஃபுல்லாகவே நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இப்படி தொடச்சி விட்டுட்டு எங்கேயுமே கொஞ்சம் கூட இல்லாதப்போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். இல்லைன்னா அது ஒட்டிக்கும். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது ஃபேஸு. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா. நான் ஒன்றுமே கழுவலை, ஆனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எவ்வளோ பிரைட்னஸ் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கோட்டாக போட்டிருந்தீங்கன்னா ஈஸியாக பீல் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் மெலிசாக போட்டனால உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப திக்கோட்டாக போட்டிங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் மாதிரியே நம்மளுக்கு அப்படியே ஃபேஸ் மாதிரியே அந்த ஃபீல் வரும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த ஜூஸும் உங்களுக்கு டொமேட்டோ ஜூஸு லெமன் ஜூஸ் எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. அதுதான் இது ஸ்டெப்ஸு. அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் மாதிரி ஆயிரும்.
நான் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா பிரைட்னஸாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸு, தெரியுதுங்களா? ரொம்ப டேன் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு என் ஃபேஸ் பார்த்தாவே. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் பண்ணியிருப்போம். பீல் ஆஃப் பண்ணனால என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஓப்பன் போல்ஸ் ஆயிருக்கும். அந்த டெட் ஸ்கின்லாம் வெளியே வந்து உங்களுக்கு அந்த அந்த இடத்துல வந்து ஓப்பன் போல்ஸ் ஆயிருக்கும். அப்போ அதை டைட்னிங் பண்ணணும். என்னென்ன பண்ணணும்னா, சில பேர்த்துக்கு வந்து அந்த பீல் ஆஃப் பண்ணும்போது எரிச்சலாக இருந்திருக்கும், அதனால் அந்த அந்த இதுதான் இருக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ் க்யூப்ஸ் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஐஸ் க்யூப்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எதுக்குன்னு அது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த ஓப்பன் போல்ஸ்லாம் உங்களுக்கு டைட்னிங் பண்ணியிருக்கோம். இப்போ பீல் ஆஃப் பண்ணனால அந்த ஓப்பன் போல்ஸ்லாம் வந்திருக்கும், அதனால் எரிச்சல் அந்த இதெல்லாம் எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி பீல் ஆஃப் ஃபேஷியல் மாதிரி ஆயிடுச்சு. கிளென்சிங் பண்ணோம், நம்ம சும்மா கிளென்சிங் பண்ணி கிளீனப் மட்டும் பண்ணியிருக்கோம் நம்ம, ஓகேங்களா? கிளீனப் பண்ணி நம்ம பீல் ஆஃப் மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னாவே இப்போ நல்லா க்ளோவாக இருக்கும். உங்களுக்கு நம்ம க்ளோவிங்காக இருக்குது பார்த்திங்க, தெரியுதுங்களா? இந்த ஐஸ் க்யூப் மட்டும் வைக்காமல் விட்டுறாதீங்க. ஆனால் அந்த ஓப்பன் போல்ஸ் அப்படியே இருக்கும்போது நம்மளுக்கு திருப்பி வந்து அந்த டெட் ஸ்கின்ஸ் வந்து உள்ளே போயிடும், டெட் செல்ஸ்லாம் உள்ளே போயிடும். அதனால் நீங்கள் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுருங்க, ஓகேங்களா? அது இந்த மாதிரி பீல் ஆஃப் வந்து எப்போவுமே நைட்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணிவிட்டு வெளியே போகாதீங்க, ஏன்னா நம்மளுக்கு ஸ்கின் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா திருப்பி அந்த வெயில் படும்போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து இன்னும் ரொம்ப டேன் ஆயிரும், ஓகேங்களா? அதனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது பேக்கோ எதா என்ன பண்ணாலும் நைட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப் அப்படியே நான் விட்டுட்டேன். ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக நல்லா இருக்குது, எனக்கே தெரியுது. டேப்பிங் பண்ணிக்கோங்க அப்படியே. இன்னும் வேணால் கூட நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ப்ளட் அப்படியே ப்ளட்டு வந்து நம்ம சர்க்குலேட் ஆகிட்டுருக்கும், பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம பார்த்தாவே நல்லா இருக்கா, க்ளோவிங்காக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ் போட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. இப்போ இந்த ஐஸ் க்யூப்ஸ் கண்டிப்பாக போடணும். நீங்கள் போட்டால் தான் அந்த ஓப்பன் போல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். இது கண்டினியூவாக நைட் போடுங்க. எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக் போட்டாலும் நைட் போடுங்க, ஓகேங்களா? இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஸ்கின் வந்து டேன் ஆக தான் ஆரம்பிக்கும், ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக இருக்கும், ஓகேங்களா? இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷாலி பியூட்டி அண்ட் ஃபேஷன் சேனலை. நான் கீழே பெல் பட்டன் இருக்கும், அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வியூவர்ஸ், பை.